தொலைபேசித்துறையில தப்பு நடந்துருக்குன்னு பாராளுமன்றத்துல எகிரி குதிக்க அரவாணிகளுக்கு நல்லது செய்யுங்கன்னு சட்டமன்றத்துல கோரிக்கை வைக்க ஊர் உலகத்து செய்திகளோட நாட்டு நடப்ப சொல்ல வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை நல்லா பாருங்க எல்லாம் பாருங்க இனிக்க இனிக்க சுவைக்க சுவைக்க வருது பாருங்க தந்தனக்க 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 उलग वर्तम தப்பு 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 பிரதமர் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு காங்கிரஸ் மறுப்பு மாநிலங்களவையில் அமளி துமளி கிடப்பில் 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 திமுக ஆட்சியில் வகுத்த திட்டங்கள் கிடப்பில் 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 ஜல்ல 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 சென்னை மாநகராட்சியில் வளர்ச்சி இல்ல அரசு மீது முகஸ்டாலின் புகார் அரசு பணியாளர் ஆட்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் தடையை மீறி போராட்டம் ஆயிரக்கணக்கில் கைது ஒப்பந்த பணியாளர் போராட்டத்தால் நெய்வேலியில் பரபரப்பு காவல் துறை குவிப்பே காட்டு நாயகன் சமூகத்திற்கு சாதி சான்று வேண்டும் திண்டுக்கல்லில் காத்திருப்பு போராட்டம் வாழ்த்து வாழ்த்து முதல்வர் வாழ்த்து காமன்வெல்த் போட்டியில் பதக்க வேட்டையாடி நாடு திரும்பிய வீரர்களுக்கு தமிழக முதல்வர் வாழ்த்து பரிசு வழங்கி பாராட்டு मूवर्णु அமெரிக்காவின் தவறான கொள்கையால் உக்ரைன் ஈராக் இஸ்ரேல் சிரியா மத்திய கிழக்கில் பாதிப்பு ஒபாமா மீது ஹில்லாரி புகார் ஜப்பான் நாட்டில் புயல் மழை கரை தாண்டிய வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிப்பு அமெரிக்காவில் பெய்த மழையால் சாலையில் மிதக்குது வாகனங்கள் லல் 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 கண்காட்சி குமரியில் நாய்கள் கண்காட்சி நாய்களின் கேளிக்கையை ரசித்தனர் மக்கள் பார்த்து ரசித்தனர் காட்சி காட்சி கண்காட்சி ஊத்து குலுங்கும் மலர்காட்சி பெங்களூரு நகரில் துவக்கம் விழா விழா திருவிழா வண்ண வண்ண பூக்களின் விழா கொலம்பியாவில் பூக்களின் அலங்கார ஊர்வலம் கலைத்துறையில் சாதனை வெற்றியாளர்களை கௌரவிக்கும் முன்னணி நட்சத்திரங்கள் பங்கேற்ற விருது வழங்கும் விழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ATP டென்னிஸ் போட்டியில் ரோஜர் பெடரர் தோல்வி சுவிட்சர்லாந்தின் சாங்கா பட்டம் தட்டி சென்றார் WTA டென்னிஸ் போட்டியில் செரினா வில்லியம்ஸ் தோல்வி போலந்தின் ராட்வன்ஸ்கா பட்டம் தட்டி சென்றார் விரைந்து விரைந்து பாய்ந்து செல்லும் சைக்கிள் பந்தய போட்டி வளைந்து நெளிந்து விரைந்து செல்லும் மோட்டார் பந்தய போட்டி அமெரிக்காவில் வீரர்கள் உற்சாகம் சூப்பரான செய்தி நம்ம செய்தி உலகை அச்சுறுத்தும் எபோலா வைரஸால் தமிழகத்தில் அச்சப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளதாக பெருமூச்சு விடுகிறார் நமது ஆரோக்கியம் நாடும் செய்தியாளர் டாஸ்மாக் மதுமானம் மீதான ஆயத்தீர்வை வரி உயர்த்தப்பட்டு விட்டதால் அரசு மதுமானங்களின் விலை உயரும் என சரக்கு நிலவரம் சொல்கிறார் நமது வணிக பிரிவு செய்தியாளர் பீகாரில் நடக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாமரை கட்சியை தோற்கடித்தே தீர வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் கைகோர்த்து பரப்புரை செய்து வருவதாக எதிரிக்கு எதிரி நண்பனாகிறார் நமது கொள்கை கோட்பாடு செய்தியாளர் புதியதாக முளைத்த தெலுங்கானாவின் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகளான டிஆர்எஸ் கட்சி எம்பி கவிதா
காஷ்மீர் ஐதராபாத் பற்றி பேசியதால் தேசத்துரோக வழக்கு பாய்ந்துள்ளதாக கூறி பதுங்குகிறார் நமது இறையாண்மை செய்தியாளர். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த நீதித்துறை தொடர்பான மசோதாவை வாபஸ் வாங்கிவிட்டு நீதிபதிகள் நியமனம், நீதித்துறை சட்டத்திருத்தம் குறித்த இரு புதிய மசோதாக்கள் ஒருமனதாக தாக்கலானதாக தராசை சரி செய்கிறார் நமது நீதி தவறா செய்தியாளர். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு சாக்லேட் வடிவத்திலும் பெல்ட் வடிவத்திலும் கடத்தி வரப்பட்ட 1.5 கிலோ தங்கம் பிடிபட்டு விட்டதாக தினசரி நடப்பை சொல்கிறார் நமது பாதுகாப்பு செய்தியாளர். மேற்கு வங்கத்தின் முண்டேஸ்வரி ஆற்றில் மணல் எடுப்பது தொடர்பாக ஆளும் திரிணாமுல் காங்கிரசும் எதிர்க்கட்சியான பாஜகவும் முட்டி மோதி கொண்டதாக சட்டம் ஒழுங்கை தட்டிவிட்டுள்ளார் நமது எல்லை மாநில செய்தியாளர். முன்னாள் மத்திய அமைச்சரான கைக்கட்சியின் குமாரி செல்ஜாவின் வீட்டில் வேலைக்கார பெண்ணின் கணவர் உடல் கைப்பற்றப்பட்டது குறித்து தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக செய்தி சொல்கிறார் நமது புலனாய்வு செய்தியாளர். ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலால் இரு இந்திய வீரர்கள் காயம்பட்டதாகவும் சுதாரித்து கொண்ட இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து விட்டதாகவும் தகவல் சொல்கிறார் நமது குளிர் பிரதேச செய்தியாளர். உலக புகழ் கால்பந்து வீரர் மரடோனாவின் முன்னாள் மனைவி பற்றி கேள்வி எழுப்பிய அர்ஜென்டினா பத்திரிகையாளரை பலார் பலார் என தாக்கியதால் மீண்டும் மரடோனா பரபரப்பில் சிக்கிவிட்டதாக அடக்கி வாசிக்கிறார் நமது ஆர்வ கோளாறு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். தேர்தல் நேரம் வந்துட்டா காவிரி விவகாரம் களைகட்ட ஆரம்பிச்சிடும். கோடையில வாடி போற விவசாயிகளும் ஆத்துல தண்ணிய பார்த்துட்டா கூலாயிடுவாங்க. ஆனாலும் வருஷம் வருஷம் தொடரும் போராட்டமா இருந்துகிட்டே இருக்கு காவிரி நதி நீர் விவகாரம். அதுல இருக்கிற அரசியல் கர்நாடகாவோட நாடகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு விவசாயிகள் உற்சாகமாகறதுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மேட்டூர் அணை திறக்கப்பட்டது தாங்க அந்த தித்திப்பான செய்தி. அதுவும் எப்பவும் திறக்கிறதை விட கூடுதலா 5 நாளைக்கு முன்னாலேயே திறந்து விட்டுருக்காங்க. அப்புறம் என்ன, 5 நாளைக்கு முன்னால திறந்ததால இனிமே அஞ்ச வேண்டியதில்லை. இதுல இயற்கையோட பங்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுல இருக்கிற அரசியலை பத்தியும் நாம தெரிஞ்சே ஆகணும். கர்நாடகாவில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறதால அங்க இருக்கிற கபினி அணை, கிருஷ்ணராஜசாகர், ஹேரங்கி, ஹேமாவத்தின்னு அத்தனை அணையும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கு மேல வச்சிருந்தா அணைதான் சேதாரமாகும்ங்கிறதால தாராளமா திறந்து விடுங்க தண்ணியைன்னு தமிழகத்துக்கு திறந்து விட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம காவிரி ஆத்துல வந்து கலக்குது. ஒகேனக்கல் வழியா மேட்டூருக்கு தண்ணி வந்ததால ஒவ்வொரு நாளும் நீர்மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. வினாடிக்கு 41,000 கன அடி தண்ணீர் வந்துச்சுன்னா அதோட வேகம் எவ்வளவு விறுவிறுப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். மேட்டூர் அணை 100 அடி எட்டுறதே ஆச்சரிய செய்தியா இருக்கிற நிலை மாதிரி 103, 105 அடின்னு 100க்கு மேல தாண்டுச்சு. அதிகபட்ச கொள்ளளவு 120 அடியை சீக்கிரத்துல மேட்டூர் அணை எட்டிடும். அதனால ஆகஸ்ட் 15 திறக்கிறதா இருந்த மேட்டூர் அணையை 5 நாளைக்கு முன்னால ஆகஸ்ட் 10 திறந்து விட்டுட்டாங்க. சம்பா சாகுபடி சந்தோஷமா நடக்கும். இந்த அணைக்கு தண்ணீர் திறக்கிற நிகழ்ச்சியில அமைச்சர்களும் அதிகாரிகளும் அமோகமா கலந்துக்கிறாங்க. கரையோர பகுதியில வசிக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையையும் தண்டூரா போட்டு அறிவிச்சிட்டாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கிறது நமக்கு சந்தோஷம்தான். ஆனா காவிரி பிரச்சனையில மட்டும் கர்நாடகா முரண்டு பிடிக்கிறது எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க. அதாவது கடுமையான மழைக்காலத்துல அவங்களால இதுக்கு மேல தண்ணியை தேக்கி வைக்க முடியாதுன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் பாயட்டும்னு பொசுக்குன்னு திறந்து விடுறாங்க. ஆனா மழையில்லா காலத்துல நம்ம பயிர்கள் எல்லாம் காஞ்சி கிடக்கும் போது பரிதாபமோ இரக்கமோ கர்நாடக அரசுக்கு வரமாட்டேங்குதே. சுப்ரீம் கோர்ட், நடுவர் மன்றம்னு யார் எது சொன்னாலும் கேக்குறது இல்லைன்னு வெட்டி வீராப்பு காட்டுவாங்க. இப்போ மேட்டூர் அணையை திறக்கிறதுக்கு மட்டும் எந்த மேலாண்மை வாரியத்தோட உதவியும் தேவைப்படுறது இல்லையே, அது ஏன்னு யோசிக்கணும்ல. ஒத்திவைப்பு ஒத்திவைப்பு ஒத்திவைப்பு. மக்களவை ஒத்திவைப்பு, மாநிலங்களவை ஒத்திவைப்பு, சட்டமன்றத்துல வெளிநடப்பு, மாமன்ற கூட்டத்துல வெளிநடப்பு. இப்படி நாட்டு நடப்புல ஏகப்பட்ட செய்தி நடக்க நம்ம அரசியல்வாதிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கிளப்பி எதிரும் புதிருமா மாறி மாறி புகார் பட்டம் கட்டுறதுலே குறியா இருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் கட்சியோட சில முக்கியமான தலைவர்கள்லாம் பிரியங்கா காந்தி தீவிரமான அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காருங்க. உடனே இதை கேட்ட ராகுல் காந்தி பயங்கர ஆத்திரப்படுறாருங்க. எங்க தனக்கு போட்டியா தன் தங்கச்சியே வந்துருவாப்புலையோ அப்படின்னு. ஏங்க, ராகுல் காந்திக்கு எதிராக பிரியங்காவை களம் இறக்குறது அப்படிங்கிறது அவங்க அரண்மனையோட சதி. இந்த அரண்மனை சதியை அரண்மனையில் தான் வச்சு தீர்த்துக்கணும். இந்த கோபத்தையெல்லாம் கொண்டு வந்து
பாராளுமன்றத்தில் அப்படியே கொட்டுறாருங்க ராகுல் காந்தி, அப்படியே கொதிச்சு கொந்தளிக்கிறாரு. ஏங்க இவர் இப்படி கோவப்படுறங்காட்டி நாட்டு மக்களுக்கு என்னங்க பையனு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வீட்டு பிரச்சனையை வீட்டில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது நான் இல்லைங்க, மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி. பலான் பலான் பலான், எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அதை காது கொடுத்து கேட்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது எதிர்கட்சிகள் ஒரு கருத்தை சொன்னா அவங்க மேல உடனே ஒரு அவதூறு வழக்கு போடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க, ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயமும் கூட. இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைலாம் வந்து தமிழக அரசு உடனே கைவிடுனுங்க. இல்லை தெரியாமல் கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் வந்து நாங்கள் 3 ஆண்டில் நடத்தாத சாதனைகள்லாம் பண்ணிட்டோம், நிறைய நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கோம்னு சொல்றீங்களே, அப்படி என்ன நலத்திட்டம் அறிவிச்சிட்டீங்க தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் அறிவித்த அந்த நலத்திட்டத்தை எல்லாத்தையும் ஒரு வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டீங்கன்னா நாங்களும் படிச்சு தெரிஞ்சுப்போம். என்ன சொல்றீங்க? ஆ பலோன் பலோன் பலோன், இப்படி சொன்னது நான் இல்லைங்க, த பாண்டியன். பூவ பூவ பூவ, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவ. நம்ம நாட்டு வீரர் ரவீந்திர ஜடேஜாவை இங்கிலாந்து நாட்டு வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்காங்களே அவங்க தாக்குனது உண்மைதான். தாக்குனது மட்டும் இல்லாம அவரை தகாத வார்த்தைகளாலையும் தவறான வார்த்தைகளாலையும் திட்டியும் இருக்காரு. ஆனா அதுக்காக நாங்க வந்து கவலைப்படல, அது மட்டும் இல்லாம அதுக்காக நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா தாக்குனது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா? அதனாலதான் இதை ஐசிசியோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், அங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இனிமே இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க வேண்டியதோ அது சம்பந்தமா முடிவு எடுக்க வேண்டியதோ அவங்களோட பொறுப்பு. இதோட என்னோட அதிகாரம் முடிஞ்சிருச்சு. பூவு பூவு பூவு, அட இப்படி சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம கேப்டன் இருக்கிறாங்களே தோனி, அவங்கதே. You know one thing, இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு தர இம்பார்ட்டன்ஸ் வேற எந்த கேமுக்குமே தரத்தில்லைங்க. அதனால தான் எனக்கு தினேஷ் கார்த்தியை தவிர வேற எந்த கிரிக்கெட்டரையுமே பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்குவாஷ் வீராங்கனை, எனக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு இந்தியாவில் சரியான இடமே கிடையாதுங்க. அதனால தான் நான் எகிப்து வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேங்க. அதனால தான் எனக்கு கிரிக்கெட்டை பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் பாருங்கள், கிரிக்கெட் வந்து எல்லா கேமையும் அழிச்சிருச்சுங்க. மற்ற கேமோட பேர் புகழ் பெருமை எல்லாத்தையும் கிரிக்கெட் நாசம் பண்ணிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் தாங்க ஏதாச்சும் பண்ணணும். ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ், இந்த மாதிரி நீங்கள் தாங்க எங்கள் விளையாட்டை காப்பாற்றணும், எங்களுக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு கதறி எனது நான் இல்லைங்க, தீபிகா பள்ளிக்கல் ஸ்குவாஷ் சாம்பியன். ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் குச்சாய்ஸ். வருஷா வருஷம் புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் வருதோ இல்லையோ, புதுசு புதுசாக சிக்கன் குனியா மட்டன் குனியா வெஜ் குனியான்னு நோய்கள் மட்டும் வந்து சேர்ந்துருது. ஆலை கொள்ளும் பேரழிவு நோய்களோட வரிசையில் புதுசா இப்ப வந்து சேர்ந்திருக்கு ஆப்பிரிக்க நாடுகளை ஆட்டி படைக்கிற எபோலா வைரஸ் நோய். அதாங்க இன்றைய கருத்து படம் கார்ட்டூன். வணக்கம் பரமசிவா. வணக்கம் பண்ணியார். என்ன பண்ணியது மதியானம் நான் அவ்வளோ தூரம் வைக்காட்டில் கூப்பிட்றேன், காது கேட்காம ஸ்பீடாக போயிட்டே வந்து எங்கே போனேன்? நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை ஒரே தலைவலி. தலைவலியா? ஆமாங்க. உனக்கு ஒன்றுப்பா அது வழி இது வழி. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, முந்தைய நேற்று ஒரு கடைக்கு போனாங்க. சரி. அந்த கடையில் ஒரு பொண்ணுங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அத்தனை பேர்த்துக்கு மத்தியில் வச்சு என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கூப்பிடுதுங்க. என்ன சொல்லுங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகி வெக்ஸாயிட்டேன் நான். இனிமேல் வந்து இந்த கடை பக்கம் போகக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லி அங்கிள்னு கூப்பிடுச்சுங்க. பண்ண ஏப்பா அங்கிள் தானே கூப்பிடுச்சு. என்ன பண்ண, என்ன வயசாகுது எனக்கு, என்ன பார்த்து அங்கிள் கூப்பிட்டு எவ்வளவு கோவம் வர எனக்கு. உடனே நேரம் விறுவிறுவிறு கோவப்பட்டு சலூன் கடைக்கு போயிட்டேங்க. சலூன் கடைக்கா? என்னப்பா நம்ம ஊர்ல கோவம் வந்தா சரக்கடைக்கு தானே போவாங்க, நீ சலூன் கடைக்கு போய்க்கிற? இல்லைங்க, போய் நேரம் டை அடிச்சிடலாம், அப்பதான் சின்ன வயசு பையன் மாதிரி தெரியும் சொல்லி நேரம் போயிட்டேனுங்க. போய் டை அடிச்சுட்டு நேத்து அந்த கடைக்கு போனுங்க, போய் அந்த பொண்ணு நின்னு பாருங்க என்ன கூப்பிட்டுருக்கு நினைக்கிறீங்க? மறுபடியும் என்ன கூப்பிடுச்சு? அண்ணான்னு கூப்பிடுச்சுங்க. அப்போதான் ஒரே சந்தோஷம் எனக்கு. அண்ணான்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்ட முதலாளி நீதானப்பா. சரி இதை விட தலைவலி எங்க வந்துச்சு? அட அந்த டை அடிக்க போன பாருங்க, அப்போதான் டை அடிச்சு அதுதான் அந்த தலைவலி இந்த கண்ணுகிட்ட ஒரே வலிங்க. என்ன டை சேர்ல உனக்கு?
அப்படியா? ஆ பரமசிவா முதல்ல டை அடிக்க போயும்போது முதல்ல டை அடிக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த காது பின்னாடி பாத்தியா? ஆமாங்க. முதல்ல அந்த இடத்துல டை அடிச்சு பாப்பாங்களாமா? அடிச்சு கொஞ்ச நாள் விட்டுருவாங்களாமா? அப்ப வந்து நமக்கு இந்த காது எரிச்சல் அடைஞ்சதுனா அந்த டை நமக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி அடிச்சாங்களே எனக்கும். உனக்கு காது கடிச்சாங்களா? ஆ எரிச்சுதா? காது எரியலீங்களே ஆனா வயிறு எரிஞ்சதுங்க. இது என்ன ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி வயிறு எரிய? எனக்கு வயிறு எரியல. என் பொண்டாட்டிக்கு தான் வயிறு எரிஞ்சது. எதுக்கு? ஏன்னா அவளோட நான் அழகா தெரியும் பாருங்க. அந்த இதுல அவளுக்கு வயிறு எரிஞ்சிருக்கு. அட என்ன பரமசிவனா அதை சொல்லப்பா. இது மாதிரி காது எரிஞ்சதுனா அந்த டைய அடிக்க கூடாது. நான் நல்ல டையா இருந்தா காது எரியாது அதுக்கு அப்புறம் அடிக்கணும் பாங்க. நீ அவசரப்பட்டு போய் சரியா கவனிக்கல எனக்கு அதைய. இல்ல பொண்ணா லைட்டா எரிஞ்சதுங்க. வேற வழி இல்ல. நைட் 9 மணிக்கு மேல ஆயி போச்சா. சரி பரவாயில்லை போதே கிதியா அடிங்கனே அடிச்சிட்டாங்க. ஆனா அடிச்சி அடுத்து போகும்போது வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த முடி நல்லா கருப்பா இருக்குறதோ. அந்த அப்படியே காத்துக்கு அந்த முடி சிலுசிலுன்னு பறக்குறதோ. நம்ம பாக்கலட்டேங்க. பொதுவா கம்மியான மாதிரி இருக்கீங்க. அட இவ்வளவு சின்ன பேப்பர் மாறிட்டீங்க. கண்டிப்பா. அப்படி கேட்கும்போது ஏற்படும் சந்தோஷம் இருக்கு பாருங்க. என்ன சொல்லு பரமசிவா? இருந்தாலும் டை அடிக்கிறதெல்லாம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது இல்ல. உங்களுக்கு கேட்கணும் நீங்க என்ன டை யூஸ் பண்றீங்க? என்ன பரமசிவா என்னைய பார்த்தா டை அடிக்கிற மாதிரியா இருக்குது. பின்னங்க இதெல்லாம் இயற்கையான முடியப்பா. அப்படியா? அப்ப அங்கங்க நரைச்சிருக்க அந்த முடியல. அது சும்மா லைட்டா இளநரப்பா. பண்ண நரன்னு சொல்லுங்க. ஆனா இந்த வயசுல இளநரன்னு சொன்னீங்கன்னு கடுப்பாயிரும். பரமசிவா இது உண்மையில இளநரப்பாப்பா. என்னோட உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரி. அப்படியா? ஆமா. ஆனா உண்மையிலே பண்ண நர விஷயத்துல நீங்க எங்களோட இளம்பதான். கண்டிப்பா பாருங்க இந்த வயசுலயே இருக்க நர வந்து போச்சு. ஆனா உங்களுக்கு நரை இல்லாமே சமாளிக்கீங்க. உண்மைதாப்பா. அப்பெல்லாம் வந்து ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் தான் முடி நரைக்கும். ஆனா இப்பெல்லாம் பாரு 20 வயசுலயே என்னப்பா இது அலும்பா இருக்குது. அதாவது பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஆள் பாதி டை பாதின்னு சொல்லிருக்காங்க. பரமசிவா அது ஆள் பாதி ஆடை பாதிப்பா. ஆமா ஆ பக்கத்துல டை வருதுல்ல அது ஆள் பாதி டை பாதி. இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா டை அடிக்கிறாங்க சரிங்களா. அதுல இந்தியாவில தான் டை ரொம்ப ரொம்ப அதிகமாவே விக்குதுங்களா உலகத்திலேயே. ஆமா அதிகமா டை யூஸ் பண்றோம் இந்தியாவில தான். கண்டிப்பா. இன்னைக்கு என்னென்ன கலர்லாம் அடிக்கிறாங்க தலைக்கு? அப்படித்தான் பண்ணிக்க. நான் மார்க்கெட்ல போறேன் ஒரு தலை ஊற பச்சை கலர் இருக்குதே. ஒருத்த சவப்பு கலர்ல போட்டு வண்டியில் நின்று அப்படியே கண்ணு கூசுது பாக்கவே முடியல. அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. கலர் அவங்க வாட்டுக்கு. கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா அந்தந்த வயசு பிரகாரம் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான. பரமசிவா எப்படிங்க பண்ண முடியும்? இப்ப நானே எங்க ஆபீஸ் போறேன்னு வைங்களேன். சரி இப்ப எனக்கு ஒரு 40 வயசு ஆச்சு. என்ன முடி நல்லா நரைச்சு ஒரு 60 வயசு மாதிரி தெரியணும்னு வைங்க. இப்ப யாராவது எங்க பாக்குறவங்க என்ன பாங்க, ஏ இது வேற கேள்டு வயசான காலத்துல இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு யாரையும் புரிஞ்சுக்காம நம்ம என்ன சொன்னாலும் இந்த கெல்டுக்கிற வேலையே இல்லை அப்படிம்பாங்க. அதை தாண்டி என்னது நமக்கு வயசாயிடுச்சோ வயசாச்சோ நமக்கே கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் மனசு உறுத்துங்க. கண்டிப்பா. இதே டை அடிச்சுட்டு பார்க்கும் போது ஒரு சந்தோஷம். அது கூட ஒரு தன்னம்பிக்கை. இன்னைக்கு முடி நல்லா இருக்கே நம்ம அழகா தெரியுமே அப்படின்னு பொண்டாட்டி நம்மளை பார்க்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கீங்களே அப்படிங்கிறது. வீட்டுல குழந்தைங்களா பார்த்து பா இன்னைக்கு கியூட்டா இருப்பீங்கப்பா சூப்பரா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இன்னும் ஒரு சந்தோஷம். தன்னம்பிக்கை அதிகமாகுதுங்கிற. கண்டுபிடிக்க ஆமாங்க பண்ண. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே முடி நரைக்கிறதுக்கு வந்து மன அழுத்தம் தானப்பா. உனக்கு என்ன கவலை போ? எனக்கு என்ன கவலையா? முடி நரைக்குதுங்கிறத கவலையாங்க. அடப்பா இனி கவலைப்படுறங்கிறத நரைக்குதப்பா. ஆனா முடி நரைக்குதுங்கிறதா கவலையே. அட போ பரமசிவம் உங்ககிட்ட பேச முடியாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே பொதுவா மன அழுத்தம் தாங்கிறாங்க. அதிகமான மன அழுத்தம் கவலை அதிகமா டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் தான் முடி வந்து உடனடியே நரைக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முடி கருத்துரு. எங்கீங்க பொண்டாட்டி வீட்டுல சீரியலை பாக்குறா. சீரியல் பார்த்துட்டு அதுல எவன் மேலயாவது உள்ள கோவத்தை வந்து நம்ம கிட்ட காட்டுறான். அதை சொல்லு நீ. அப்புறம் எங்க போய் கோவத்தை இது பண்றது? உண்மைதான். சந்தோஷமா வச்சுக்கிறது. கண்டிப்பா தாப்பா. ஏன்னா அது உணவும் கரெக்டா எடுத்துக்கணுமாப்பா. நல்லா இந்த காலத்து உணவு மாதிரி இல்லாம நல்லா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையான உணவா இருக்கு. இந்த கருவாப்பழையெல்லாம் நிறைய கருவாப்பழையே தனியா சாப்பிடுவோம் நாங்க. ஓ பச்சையாவே பிடிங்கி சாப்பிடுவோம்ப்பா. அப்பல்லாம் இனி கருப்பிள்ளை தனியா எடுத்து ஒதுக்கிடுவோம்ல. கருப்பிள்ள வேற சாம்பாருக்குள்ள வந்துகிட்டு இது வேற உள்ள போட்டு தனியா தூக்கி வச்சிடறாங்க. அதெல்லாம் கருவாப்பழம் நெல்லிக்காய் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா முடி கருகருன்னு வருமாப்பா. எங்க தாத்தா எல்லாம் 90 வயசு 95 வயசு வரைக்கும் ஒரு முடி கூட நரைக்கலையே. அடே அப்பா அப்படி இருந்தப்ப உனக்கு பரம்பரை எல்லாருமே தமிழ்நாடு கூட அப்படித்தான் இல்ல. இந்த மருதாணி அடி அரைச்சு தலைக்கு போடலாங்களா? ஒரு அது பண்றாங்க அப்ப. இயற்கையான முறையில நல்ல மருதாணி அரைச்சு அது கூட இயற்கையான முறையில அடிக்கிறாங்க. அது எந்த முறையினா வீட்டிலேயே செய்யணும். ஆமா வீட்டுல கடையில பவுடர் விற்கிது மருதாணி பவுடர் அப்படி இப்படி அதுவும் கெமிக்கலா தான் இருக்கும் போலக்குது. நாடக நடிகர்கள் தான் டை அடிப்பாங்க. அரிதாரம் புஸ்தகம் அவங்கதான்.
ஓ நடிக்கிறதுக்காக மேடையில் நடிக்கிறதுக்காக அரிதாயம் பூச்சி தை அடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாட்டில் நடிக்கிறதுக்காகவே இதோ நடிப்பாகி போச்சே, வாழ்க்கையே நடிப்பாகி போச்சு, நடிப்பாகி போச்சு. எல்லாரும் வெள்ள முடிய கருப்பாக்குறாங்க. ஆமாம், அதே மாதிரி வெள்ள மனசையும் கருப்பாக்கிக்கிறாங்க. உலகத்திலேயே உசரமான ராணுவ முகாமுக்கு இந்திய பிரதமர் மோடி பறக்க. தென்கோடி கேரளாவுக்கு எதிர்க்கட்சி பக்கத்தில் இருந்து காங்கிரஸ் தலைவி சோனியா பறக்க. காசா போரை நிறுத்த எகிப்து நாட்டில் பேச்சுவார்த்தை நடக்க. கத்தி அருவா பிரச்சனையால கோலிவுட் வட்டாரம் பரபரக்க. அடுத்த நாள் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் அறிய புரிய தெரிய நாளைக்கு காலையில நம்ம பேப்பர் தோசை வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்துருங்க. தந்தன கதந்தன கதந்தன கதந்தன.